ஹலோ, வணக்கம். என்னது வாழ்க்கையில் சினிமா என்ற பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சென்ற முறை நான் வெலிங்டன் தியேட்டர் சென்னையில் நான் பார்த்த சில திரைப்படங்களை பற்றி கூறியிருந்தேன். இந்த முறை நான் சென்னை சைதாப்பேட்டையில் இருந்த நூர்ஜஹான் என்ற தியேட்டரில் நான் பார்த்த படம் ஒன்றை பற்றி கூற ஆசைப்படுகிறேன். நூர்ஜஹான் ஒரு பழைய தியேட்டர், அதன் பிறகு அதன் பெயர் ராஜ் என்று மாறிற்று. நூர்ஜஹான் ராஜ் இப்பொழுது அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் நாங்கள் சாலிகிராமத்தில் வசித்து வந்தோம். 1969 சிவந்தமன் திரைப்படம் இங்கு வெளியிடப்பட்டது. சிவந்தமன் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம். சிவாஜி கணேசன் அவர்கள், காஞ்சனா, எம் என் நம்பியார், நாகேஷ், முத்துராமன் போன்ற பலர் நடித்திருந்த படம். சிவாஜி கணேசன் நடித்த இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால், முதன் முறையாக ஒரு தமிழ் படம் வெளிநாட்டில் படமாக்கப்பட்டது. இந்த படம் சிவந்தமன், அதை சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் படமாக்கி இருந்தார்கள். சில பாடல் காட்சிகள் அங்கு படமாக்கப்பட்டன. வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் திரைப்படம், தமிழ் திரைப்படம் என்றே நான் சொல்வேன், சிவந்தமன். ஓ, இதன் வெளியீடு ஒரு தீபாவளி நாளன்று வெளியிட்டார்கள் நினைக்கிறேன், நவம்பர் 1969. அதனால் இந்த படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தன. குறிப்பாக சிவாஜி ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இதை எதிர்பார்த்திருந்தார்கள். நானும் எனது நண்பனும் சாலிக்கிராமத்திலிருந்து சைதாப்பேட்டை நூர்ஜஹான் தியேட்டருக்கு வந்தோம். முதல் வாரத்திலேயே நான் பார்த்தேன் நினைக்கிறேன். மிகவும் கஷ்டப்பட்டு மேட்னி ஷோ டிக்கெட் வாங்கி கொண்டு சென்று பார்த்தேன். சிவந்தமன் ஒரு குடும்ப கதை என்று கூற முடியாது. ஒரு ஜமீன்தார் அல்லது ஒரு ராஜா என்று சொல்லலாம், ஆனால் ஒரு குறுநில மன்னர் என்று கூட சொல்லலாம். அவர் குடும்பம், சிவாஜி வெளிநாட்டில் படித்துவிட்டு திரும்பி வந்து அங்கு சில ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த நாட்டில், அதற்காக அவர் தன்னுடைய நண்பனுடன் போராடுவார் என்ற கதை. முதல் பகுதி எல்லாம் வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட பாடல் காட்சிகள், அதனால் பொழுது போவதே தெரியாது. இரண்டாவது பகுதியில் அவர் எம் என் நம்பியார், திவான் அவர்களுடன் ஏற்பட்ட மோதல் போன்றவற்றை எடுத்திருப்பார்கள். இந்த படம் வெளிவந்த போது மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருந்தன என்று சொன்னேன். பாடல்கள் அனைத்தும் மிகவும் நன்றாகவே படமாக்கப்பட்டிருந்தன. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு ராஜா ராணியிடம் என்ற இந்த பாட்டு மிகவும் அருமை. இந்த பாடல் மிகவும் பிரபலம். இந்த பாடல் காட்சிகளை சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் படமாக்கியிருந்தார்கள். அதேபோல் பார்வை யுவராணி பொன்னோவியம் என்ற பாடலும் நன்றாக இருந்தது.
குறிப்பாக எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடின பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை, இந்த பாட்டு மிகவும் பிரபலம். இதற்காக அவர் ஒரு ஹம்மிங் குரல் கொடுத்திருப்பார், அதை மிகவும் அருமையாக செய்திருப்பார் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள். அந்த பாட்டும் நன்றாகவே இருந்தது. இந்த படம் வெளிவந்து மிகவும் வெற்றிகரமாக ஓடிற்று. ஏராளமான சென்டர்களில் 100 நாட்களை கடந்து ஓடிற்று இந்த படம் என்றே சொல்வேன். இதே படத்தை ஸ்ரீதர் அவர்கள் ஹிந்தியிலும் எடுத்திருந்தார், தர்த்தி என்று பெயர். அதில் ராஜேந்திர குமார், வஹீதா ரஹ்மான் போன்றவர்கள் நடித்திருந்தார்கள். சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரு அதில் தமிழில் முத்துராமன் செய்த பாத்திரத்தை அவர் சிவாஜி கணேசன் ஹிந்தியில் நடித்திருப்பார். சங்கர் ஜெய்கிஷன் அவர்களின் இசையில் சில பாடல்கள் நன்றாகவே இருந்தன. குதாபி ஆசுமான் சே என்ற இந்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. ஏனோ தெரியவில்லை, ஹிந்தியில் வெளிவந்த இந்த படம் தர்த்தி மிகுந்த வெற்றி அடையவில்லை என்றே சொல்வார்கள். இதனால் ஸ்ரீதர் அவர்களின் கம்பெனியான சித்ராலயாவுக்கு நஷ்டமும் ஏற்பட்டது என்று அவரே ஒரு கட்டுரையில் கூறியிருப்பார். சிவந்தமன் முதல் முதலில் அவர் தயாரிக்க நினைத்த போது அவர் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு படம் எடுக்கலாம் என்றுதான் அவர் நினைத்தார், அன்று சிந்திய ரத்தம் என்ற பெயரில். ஆனால் அது சில நாட்களுக்கு பிறகு அதை எம்ஜிஆர் அவர்களும் அதிலிருந்து விலகினார் என்றே கூறுவார்கள். என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை. இந்த படம் எதிர்பார்த்தபடி ஓடவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் ஹிந்தி தர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீதர் அவர்களை அழைத்து மீண்டும் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் என்று கூறியிருக்கிறார். அதனால் சந்தோஷப்பட்ட ஸ்ரீதர் அவருக்காகவே எடுத்த படம் உரிமைக்குரல். உரிமைக்குரல் கேட்கவே வேண்டாம், அது வெள்ளி விழா படம். ஏராளமான பாடல்கள் அதில் பிரபலம். பொது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், விழியே கதை எழுது என்ற பாட்டு. ஸோ இந்த பாடல் மிகவும் பிரபலமான பாட்டு. இந்த பாடலை திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களின் பாட்டுக்கள் எல்லாம் வாலி எழுதியிருப்பார். கண்ணதாசனுடன் அவருக்கு சிறிது மனக்கசப்பு ஏற்பட்டதாக சொல்வார்கள். ஆனால் இந்த பாடலின் வரிகளை கேட்டவுடன் எம்ஜிஆர் இதுவே இருக்கட்டும் என்று கூறியிருந்தார் நினைக்கிறேன். அவரது பெருந்தன்மையைத்தான் அது காட்டுகிறது என்று ஸ்ரீதர் அந்த கட்டுரையில் எழுதியிருப்பார். ஸோ இந்த படம் வெளிவந்த உரிமைக்குரல் வெளிவந்தவுடன் நன்றாக ஓடி ஸ்ரீதரின் நஷ்டத்தை ஈடு செய்தது, அவருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது என்று சொல்வார்கள். அதே போல் ஸ்ரீதருடன் மீண்டும் இணைந்து மீனவ நண்பன் என்ற படமும் அவர் எடுத்தார். மீனவ நண்பனும் நன்றாக ஓடின படம் உங்களுக்கு தெரியும்.
உரிமை குரல் திரைப்படமும் நூர்ஜஹான் தியேட்டரில் தான் ஓடிட்டு நினைக்கிறேன். ஓ, அதை ஸ்ரீதரே ஒரு கட்டுரையில் கூறியிருப்பார். தன்னுடைய நஷ்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து இரண்டு படங்கள் மூலமாக சரி கட்டிவிட்டார் என்று எழுதியிருப்பார். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். வணக்கம்.